வணக்கம், வெல்கம் டு சவுத் இந்தியன் ஸ்பைஸ் டேபிள். இன்றைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதை பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 3 கப் சீர சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுடுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு 1/4 கப் இஞ்சி எடுத்துக்கோங்க, 1/2 கப் பூண்டு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி. அடுத்து பிரியாணி மசாலா எப்படி செய்யறதை பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூஸ், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பட்டை, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கிராம்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக ஸ்மூத்தாக வந்து அரைச்சிக்கோங்க. அடுத்து குக்கரில் 7 லிருந்து 8 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது பிரியாணி தள்ளிப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் கொஞ்சம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 1 மினிட் போல் நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அடுத்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து 1/2 கேஜி எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் போல் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸி தனியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு வந்து எதுக்கு அப்படின்னா சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி. அப்புறம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சிக்கன் வந்து குக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராய்லருன்றங்காட்டி 10 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சு. இன்கேஸ் நாட்டுக்கோழி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் வந்து நம்ம 1 கப் வந்து ஆல்ரெடி சிக்கன் வேகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி 5 கப் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து பல பலன்னு வரும். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கொத்தமல்லித்தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து நெய் ஆட் பண்ண போகிறோம். 1-2 டேபிள்ஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எஞ்சி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 1-15 மினிட்ஸ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. விசில் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தம் கொடுக்கறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வந்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து குக்கரை வந்து 1-10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப பளபளன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப பளபளன்னும் வந்திருக்கு. ஸோ வந்து இப்படி கரண்டியோட பேக் சைடில் வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரைஸ் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடான சுவையான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு சவுத் இந்தியன் ஸ்பைஸ் டேபிள்.